உயிர் கலப்பு எப்போ நடக்கும் அப்படின்னா, அறிவில்லாத தன்மையில் எப்போ ஒரு ஆணும் ஒரு ஃபெமினைனும் ஒரு மஸ்குலைனும் இணையுதோ அப்போ தான் அந்த மேஜிக் நடக்கும். மகரந்த சேர்க்கை இல்லாமல் பூ கனி காய்கள்லாம் கிடைக்குமா உங்களுக்கு? அப்போ ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் இல்லாமல் உலக சிருஷ்டி நடக்குமா உங்களுக்கு? அப்போ இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். பட் இதை பற்றின இன்டென்ஷனை தான் மாற்றணும். பட் இதோட அடிப்படை உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்து தான் ஆக வேண்டும். என்ன அறிவாளியாக காமிச்சுக்கணுன்றக்காக சொல்ல, உங்களை மட்டம் தட்டணுன்றக்காக சொல்ல, நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. உங்களுக்கு என்ன தேவைன்றதை இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கு கல்யாணம் பண்ணுறீங்கன்னா, உடல் சுகத்துக்கு தான் கல்யாணம் பண்ணுறீங்க, வேறு எதுக்கும் கல்யாணம் இல்லை. அப்படி எனக்கு அன்பு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, அந்த அன்புன்றது கண்டிஷனிங்கில் வராது. அன்புன்றதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா அன்கண்டிஷனல்னு அர்த்தம். மனிதன் மீது மட்டும்தான் வரும் என்றால் அதற்கு பேர் உண்மையான அன்பு கிடையாது. அதனால ஒரு சில விஷயம் நான் சொல்றேன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அறிவுக்குள்ளலாம் யோசிக்க கூடாது. பெத்தோல் பெத்தோல் சாங்காட் பெத்தோல்னு சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? இந்தியாவின் வரப்பிரசாதமாக அமைந்த இமயமலைகள் சிவபெருமான் குடியிருக்கக்கூடிய பகுதியாக நமது இந்து மக்கள் வந்து அனைவரும் கருதுகின்றனர். இமயமலைக்கு பின் இமயமலைக்கு முன்னு ரெண்டு வகையாக ஒவ்வொரு மனிதனுடைய இமயமலை பயணத்தையும் வந்து பிரிக்கலாம். நிறைய சித்தர்கள், நிறைய முனிவர்கள், நிறைய மகான்கள், நிறைய ரிஷிகள் ஜலசமாதியா இருக்காங்க, ஜீவசமாதியா இருக்காங்க, ஒளி உடலா இருக்காங்க. June 29 ஜூலை 6 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாட்கள் வந்து ஒரு ட்ரெக்கிங் எல்லாம் போய் அற்புதமாக சிவபெருமானின் நேரடி அருளை பெறுவதற்குண்டான ஒரு மகா யாத்திரையாக வந்து இந்த கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் ட்ரிப் வந்து இருக்க போகுது. இந்தியாவில் இருக்கிறவங்களும் சரி, வெளிநாடுகளில் இருக்கிறவங்களும் சரி, யார் வேண்டுமானாலும் உங்களது பெயர்களை வந்து கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். சாதாரணமான இடங்களில் நாம் மெடிடேஷன் பண்றதுக்கும் இமயமலை போன்ற இடங்களில் வந்து மெடிடேஷன் பண்றதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வித்தியாசத்தை, மாபெரும் ஆற்றலை வந்து நீங்கள் வந்து நேரடியாக வந்து உணரப்போகிறீர்கள். உங்கள் அனைவரையும் கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் யாத்திரையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஏன் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு செக்ஸ் தேவைப்படுது? ஏன் செக்ஸை பற்றி இவ்வளோ தூரம் பேசுகிறேன்? இது பெரிய சப்ஜெக்ட், இதை நீங்கள் தெரிஞ்சுக்காமலாம் அடுத்த கட்ட போக முடியாது. முதல்ல செக்ஸுன்ற தப்பான வார்த்தையில் தெரிஞ்சுக்க. முதல்ல மகரந்த சேர்க்கை இல்லாமல் பூ கனி காய்கள்லாம் கிடைக்குமா உங்களுக்கு? அப்போ ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் இல்லாமல் உலக சிருஷ்டி நடக்குமா உங்களுக்கு? அப்போ இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். பட் இதை பற்றின இன்டென்ஷனை தான் மாற்றணும். பட் இதோட அடிப்படை உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்து தான் ஆக வேண்டும். அது என்ன சொல்லுதுன்னா, இந்த உயிர் கலப்பு எப்போ நடக்கும் அப்படின்னா, அறிவில்லாத தன்மையில் எப்போ ஒரு ஆணும் ஒரு ஃபெமினைனும் ஒரு மஸ்குலைனும் இணையுதோ அப்போ தான் அந்த மேஜிக் நடக்கும். மிரண்டுருவீங்க நீங்கள் அந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அதில் ஒன்றும் இல்லைன்ட்டு வெளியில் வந்துடுவீங்க. உங்களுக்கு ஏன் ஒவ்வொரு முறையும் செக்ஸ் தேவைப்படுது? அதோட உச்சத்தை இன்னும் நீங்கள் பார்க்கல, அதோட பீக் இன்னும் பார்க்கல. அதோட பீக் பார்த்துட்டீங்கன்னா இவ்வளோதான்றதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. அது பீக் பார்க்காதனால ஒவ்வொரு முறையும் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு முறையும் செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்கள் பார்ட்னரை, முடிய மாட்டீங்க, அவுட் ஆகி வெளியே வந்துடுறீங்க. ஒன்று, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விந்து சக்தியை குடும்பத்துக்கு பயன்படுத்தாமல் மாஸ்டர்பேட் பண்ணாமல் மேலே ஏற்றி ஞானத்தில் இங்கே மணியாக உருட்டிட்டிங்கன்னா அவ்வளோதான், 12 வருஷம் வெளியே தான் பண்ணிட்டீங்கன்னா வேறு லெவல். பட் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஏற்ற முடியாது. ஏன் ஏற்ற முடியாது? ஒரு 2 மாதம் விந்த கட்டிட்டீங்கனாவே பார்க்குற இடம் யாரை பார்த்தாலும் காமம், அவ்வளவு காமம் வரும். ஏன்னா அவ்வளோ எனர்ஜி ஃப்ளோ ஆகும். இதில் நீங்கள் எங்கே 6-7 மாதம் கிடக்கிறக்குள்ளலாம் கிருகிருகிருன்னு சுற்றிடும். 12 வருஷம்லாம் வச்சிங்கன்னா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. நானாவது தண்டாலே அங்கே பாரு. முத்தை திருவட்டி திருநகை அத்திக்கரை சத்து சரவண முத்து. பண்ணாத வேலையெல்லாம் பண்ணீங்க, மிக உயர்ந்த ஆற்றல் மிக்க மகானாக மாறிடுவீங்க. பட் அப்படி முடியல. அப்படி முடியலன்னா என்ன பண்ணணும்? குடும்பத்தில் பயன்படுத்தும் போது இங்கே பாருங்க, இந்த விந்துன்றது தான் உயிர் சக்தி, ஃபியூயல் சோர்ஸ். கீழே போச்சுன்னா உலகம் உற்பத்தி ஆகும், மேலே ஏறிடுச்சுன்னா ஞானம் உற்பத்தி ஆகும். கீழே விடுறீங்களா மேலே ஏற்றுறீங்களா, இதில் தான் உங்கள் லைஃப் இருக்கு. இந்த விந்து கீழே போச்சுன்னா சிற்றின்பம், உலக உற்பத்தி, உலக இயக்கம். கீழே போகிற விந்து ஆண்களுக்கு விந்து, பெண்களுக்கு சுரோனிதம், அப்படி எடுத்துக்கோங்க. ரெண்டு பேருக்கும் விந்து சக்தினே இப்போதைக்கு சொல்கிறேன். கீழே போச்சுன்னா உலக உற்பத்தி, உலக இயக்கம். மேலே ஏறிடுச்சுன்னா ஞானம், தெளிவு, பேராற்றல், உயர்ந்த கருணை. இன்னும் நினச்சி பார்க்க முடியாத விஷயத்தெல்லாம் உங்களால் பண்ண முடியும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எவ்வளவு நாட்கள் இந்த குடும்பத்தில் நம்ம இருக்க போகிறோம், உங்கள் வாழ்க்கையோட முக்காவாசினால இதில் தான் செலவு பண்ண போகிறீங்க. எஸ்ஆர்னோ? அப்போ அதுலேயே சிக்கிட்டு தவிக்க போகிறீங்களா, அதுலேருந்து வெளியில் வரணுமா?
எப்படி வெளியில வருவீங்க? டிவோர்ஸும் பண்ண முடியாது, ஏற்றுக்க மாட்டாங்க, ஏன்னா சமுதாய சட்டத்திட்டத்தில் வேறு மாதிரி ஆகிடும். நமக்கும் மென்டலி ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு பார்ட்னர் வேணும், நமக்கும் செக்யூரிட்டிக்கு ஒரு ஆள் வேணும். தனியாக போயிட்டு வர முடியாது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில். ஒரு ஒரு துணைக்காவது ஒரு ஆள் தேவைப்படுது. அந்த துணைக்காக இருக்கக்கூடிய ஆள் நம்மளை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்கு கணவன் அல்லது மனைவின் பேர் வச்சு கூட வச்சுக்கிறீங்க, அவ்வளோதான். உங்கள் சேஃப்டி செக்யூரிட்டி சுயநலத்துக்கு தான் பண்ணிக்கிறீங்க கல்யாணம், இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாராவது பொது நலத்துக்காக நான் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். அப்படி யாராவது பொது நலத்துக்காக கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்கன்னா ஒரு திருநங்கையை கல்யாணம் பண்ணிக்கோங்க, டிரான்ஸ்ஜெண்டரை பண்ணிக்கிறீங்களா? அவங்கள அவ்வளோ கேவலம் நான் சொல்ல வரல, புரிஞ்சுக்குங்க. அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்குது, நீங்கள் பொது நலத்துக்கு தானே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, இன்னொரு டிரான்ஸ்ஜெண்டரை கல்யாணம் பண்ணிக்கிங்க, முடியுமா அவங்களால? ஏன் முடியாது? நீங்கள் தான் பொது நலத்துக்கு தானே கல்யாணம் பண்ணுறீங்க, பண்ண வேண்டியதானே? அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? வாட் யூ நீட், வாட் யூ வாண்ட்? சரி, அப்போ ஒன்று பண்ணலாம். குடும்பம் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்கன்னா வெறும் குடும்பத்தை மட்டும் கொடுத்துட்றேன், சம்மந்தமேல ஒரு நாலு பேரை தத்தெடுத்து கொடுத்துட்றேன். குடும்பமாக உங்களுக்கு கைகால் அமுத்தி விடுறதுக்கு ஒரு 80-90 வயசு கிளவியை கொடுத்துட்றேன், கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துருவீங்களா? ஹானஸ்டாக பேசுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? அது செகண்ட். அன்பு என்பது வேண்டும் தான், என்ன நம்ம அன்புன்ற லேயருக்கே போல. முதல்ல இந்த உடலுக்கு ஒரு தேவை என்ற ஒன்று இருக்கிறதா இல்லையா? மொத்த உலகமும் இரண்டு பசிகளுக்காக இயங்குகின்றது. ஒன்று வயிற்று பசி உணவு, இன்னொன்று உடல் பசி காமம். நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் இதுதான் உண்மை. இது உண்மை இல்லை அப்படின்னா திருவள்ளுவருக்கு மேலே நம்ம பெரிய ஞானி இல்லை. எஸ்ஆர்னோ அறத்துப்பால் முதல்ல, இரண்டாவது பால் பொருட்பால், மூன்றாவது பால் என்ன? இப்பதான் இன்பத்து பால். அப்ப என்ன பால்? இப்ப பேர் மாத்திட்டாங்க, முதல்ல என்ன பாலா இருந்தது? காமத்து பால். காமத்தை பற்றி அவர் தெளிவாக எழுதாத குரலே கிடையாது. அவர் என்ன சொல்ற? முதல் அறம் சார்ந்து வாழு, அறம் சார்ந்த வாழ்க்கையில் பொருள் சேர், அறம் சார்ந்த வாழ்க்கையில் வாழ்ந்து பொருள் சேர்க்கும் போது உனது வாழ்க்கையில் இன்பத்தை முழுதுமாக அனுபவி. அந்த இன்பத்தை முழுதுமாக அனுபவித்து வெளியே வந்தாய் என்றால் வீடு பேறு என்ற உச்சகட்ட நிலையை அடைவாய். அப்புறம்தான் ஞானம், அப்புறம்தான் உச்சகட்டம். முதல்ல அனுபவிக்கணும். ஏங்க, திருவள்ளுவர் எவ்வளவு பெரிய ஞானி, அவர் ஒரு குறள் எழுதுறார், என்ன தெரியுமா? ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறின். அப்படின்னா என்ன? எடுத்தோன்னே இன்டர் கோர்ஸ் பண்ணாத, முதல்ல கட்டிப்புடி, அப்புறம் பெட்டில் உருளு, அப்புறம் ஒவ்வொரு முத்தமாக கொடு, அப்போ சில பல நேரங்கள் கழித்து அதுக்கப்புறம் இன்டர் கோர்ஸ் பண்ண, அப்போதான்டா சுகமாக இருக்குன்றார். திருவள்ளுவர் மேலே இப்போ உங்களுக்கு அன்பு வருதா ஆத்திரம் வருதா? அனங்குல் ஆய்மையில் கொல்லோ கணங்குலை மாதர் கொல் மாலும் என் நெஞ்சுங்கிறார். மாதரை பத்தி அவ்வளவு அழகா வர்ணிக்கிறார். அப்படி ஒரு கண், அப்படி ஒரு மூக்கு, அப்படி ஒரு வாய், அப்படி ஒரு இதழ்கள்னு. அப்புறம் நோக்கினால் நோக்குதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானை கொண்டன்ன துடைத்து அப்படியே எழுதுறார். 270 திருக்குறள் எழுதுறார் காமத்துல. நான் சொல்ல வர விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், என்ன அறிவாளியா காமிச்சுக்கணுன்றக்காக சொல்ல, உங்களை மட்டம் தட்டணுன்றக்காக சொல்ல, நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க. உங்களுக்கு என்ன தேவைன்றதை இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கு கல்யாணம் பண்றீங்கன்னா உடல் சுகத்துக்கு தான் கல்யாணம் பண்றீங்க, வேற எதுக்கும் கல்யாணம் பண்ணல. அப்படி எனக்கு அன்பு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா தெளிவா புரிஞ்சுக்கோங்க, அந்த அன்புன்றது கண்டிஷனிங்ல வராது. அன்புன்றதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா அன்கண்டிஷனல்னு அர்த்தம். அன்புனா என்ன? அன்கண்டிஷனல். இது மனிதன் மேல மட்டும்தான் வருதுன்னா அதுக்கு பேர் அன்பு கிடையாது, இட்ஸ் பிசினஸ். 84 லட்சம் யோனி பேதங்கள், 84 லட்சம் வகையான ஜீவராசிகளின் மீதும் உங்க பொண்டாட்டி மேல, உங்க புருஷன் மேல, உங்க குழந்தை மேல இருக்கிற அதே அன்பு அங்க வந்துருச்சுன்னா இதுதான் உண்மையான அன்பு. மனிதன் மீது மட்டும்தான் வரும் என்றால் அதற்கு பேர் உண்மையான அன்பு கிடையாது. அதனால ஒரு சில விஷயம் நான் சொல்றேன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அறிவுக்குள்ளலாம் யோசிக்க கூடாது. பெத்தோல் பெத்தோல் சாங்காட் பெத்தோல் சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? பெத்தோல் பெத்தோல் சாங்காட் பெத்தோல் சொல்லுங்க. நான் ஏதாவது சொன்ன என்ன சொல்லுவீங்க? பெத்தோல் பெத்தோல் சாங்காட் பெத்தோல். உண்மை உண்மை, நீ சொல்றதுதான் உண்மைன்னு சொல்லி சரண்டர் ஆயிட்டீங்கன்னா இன்னும் நிறைய சொல்லி தருவேன், இல்லைன்னா ஒன்றும் சொல்லி தர மாட்டேன். எப்படி வசதி? பெத்தோல் பெத்தோல் மறுபடியும் சொல்லுங்க. பெத்தோல் பெத்தோல் சாங்காட் பெத்தோல் மறந்துடவே கூடாது. இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இறைவன் எல்லாத்தையும் கொடுத்துருவார். இறைவன் உங்களுக்கு சொல்லித்தர விஷயம் ஒன்றே ஒன்று தான், என்ன தெரியுமா? கையை தூக்கிட்டு சரண்டர் ஆயிரும், உனக்கு ஒன்றும் தெரியாது. இறைவன் என்ன சொல்றாரு? கையை தூக்கிட்டு
சரண்டர். நமக்கு என்ன தெரியும்? நமக்கு தெரிஞ்ச அறிவுல ஓரளவுக்கு தான் நமக்கு தெரியும், தெரியாத அறிவு நிறைய இருக்கு. அதை எப்ப தெரிஞ்சுக்க போறோம்? அதை தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல அந்த பாதையில இப்ப பயணம் பண்ண ஆரம்பிக்கணும். பாதையில பயணம் பண்றதுன்னு என்ன? முதல்ல குடும்பத்தை ஜெயிக்கணும். ஜெயிக்கணும் இந்த சென்ஸ் நான் தான் ஜெயிக்கணும், அந்த ஜெயிக்கணும் இல்ல, குடும்பம் என்கின்ற அந்த ஃபேஸ், ஃபேஸ்னா FACE இல்ல PHASE, ஃபேஸ், குடும்பம் அப்படின்னு கூடிய அந்த நிலையை சாதுரியமாக கையாண்டு பக்குவ நிலையோட அடுத்த கட்டம் போகணும். புரிஞ்சுதான் நான் சொன்னது? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியா விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.